ஹாய் எவ்ரிவன், நான் தான் வந்து உங்கள் ஸ்னேஹா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷீஹான்ஸ் சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக என்னென்னா, ஒரு உமன் இருக்காங்க, அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய ரத்தம் வந்து போகுது. இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அந்த உமனுக்கு வந்து பிட்யூட்டரி நெக்ரோசிஸ்ன்றது வந்து ஒன்று நடக்கும். பிட்யூட்டரி நெக்ரோசிஸ்னால் பிட்யூட்டரி வந்து அதை வந்து இறந்து போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விமன்னால் அந்த பெண்ணால் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது எதனால் நடக்குதுன்னா, பிட்யூட்டரி வந்து நார்மலாக அதோடய சைஸில் தான் இருக்கும். ப்ரெக்னென்சி அப்போ வந்து பிட்யூட்டரி பயங்கரமாக வந்து பெருசாகும். இது எதனாலனா, லாக்டோட்ராப்ஸ் வந்து செல்ஸ் வந்து அதிகமாகும். லாக்டோட்ராப் எதுக்குன்னா, தாய்ப்பால் உற்பத்தி ஆகிற அந்த செல்ஸ் தான் வந்து லாக்டோட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்ஸ் அதிகமாகிறதுனால அந்த கிளாண்டோட சைஸ் வந்து அதிகமாகும். போஸ்ட்மார்ட்டம் அதாவது டெலிவரிக்கு அப்புறம் வந்து நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சுன்னா, இந்த கிளாண்டுக்கான பிளட் சப்ளையை வந்து நம்மளோட ஹார்ட்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இந்த பிட்யூட்டரி வந்து இறந்து போகும். அதாவது பிட்யூட்டரி நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிட்யூட்டரியோட வேலை என்னென்னா, இது நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்னா, க்ரோத் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ரொலாக்டின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும், தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும், ACTH ப்ரொடியூஸ் பண்ணும், FSH, LH. இதில் வந்து நம்ம மெயினாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அந்தந்த ஹார்மோனில் மெயினான ஃபீச்சர் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ FSH, LH வந்து ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாவில் பிரச்சனை வந்து வரும். ACTHல வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பிபி வந்து கம்மியாகும். இதே TSHல வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் வந்து வரும். இதே வந்து ப்ரொலாக்டினில் பிரச்சனை இருந்ததுன்னா தாய்ப்பால் கொடுக்க முடியாது அந்த பெண்ணால். அதுக்கப்புறம் க்ரோத் ஹார்மோனில் பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும், அவங்களுக்கு வீக்காக வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இதில் மெயினாக வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியாது அந்த பெண்ணால், அண்ட் தென் அவங்க வீக்காக இருப்பாங்க. இதெல்லாம் மெயின் ஃபீச்சர்ஸ் வச்சு தான் வந்து டாக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, இது வந்து ஷீஹான் சிண்ட்ரோமாக இருக்கலான்ட்டு. அதோட மெயின் ஃபீச்சர் வந்து MRIல வந்து எம்டி செல்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து இதோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்கறது, தைராக்சின் ஹார்மோன் வந்து கொடுக்கறது, ப்ரெட்னிசோன் வந்து கொடுக்கறது.